சொல்லா கதையும் எல்லா கதையும் சொல்ல வரும் ராவணன் ஆகிய நான். சக்தி எஃப்எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சக்தி எஃப்எம் இன் ராவணன் ஆகிய நான் பிரதியமைப்பு இயக்கம் ஆர்பி அபர்ணாசுதன். இசை மற்றும் சிறப்பு சப்தங்கள் வேர்ல் பிரஜேவ். ராமாயண இதிகாச நூல்களின் படியும் பல எழுத்தாளர்களின் ஆய்வுகளின் படியும் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட தகவல்களின் படி இந்த வானொலி தொடரை தருகிறோம். ராவணன் ஆகிய நான் சில கற்பனைகள் நூல்களில் கற்ற அம்சங்களை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டது. அண்டர் என்போர் யார்? அண்டர் என்போர் வேற்றுலகை சேர்ந்தவர்கள். இல்லை செம்பா, நீ சொல்வது தவறு. அண்டர் என்போர் அண்டங்களை காப்போர். மாயா, உன்பதிலில் உண்மையில்லை. யாருமே இல்லையா? சரியான விடை தர. அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், என் கேள்விக்கு உங்களால் விடை தர முடியாதென்று. நாங்கள் முயற்சி செய்கிறோம், சற்று பொறு கைகேசி. நீங்கள் யோசியுங்கள், நான் இவர்களிடம் கேட்டு பார்க்கிறேன். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சதா? பதில் சொல்லுங்க. உங்களால் என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியவில்லை. நானே சொல்கிறேன். அண்டர் என்போர் குதிரை மீது சென்று ஆனிரைகளை மேய்ப்பவர்கள் என்ற அர்த்தம். அத்துடன் அவர்கள் சிறந்த குதிரை வீரர்களும் கூட. அது மட்டுமல்ல, அவர்கள் தரும் நெய் மிகச்சிறந்தது. அடி அம்மா, இவ்வளவு விடயங்கள் எங்கிருந்து கற்றாய்? ஓ, அந்த ரிஷி சொல்லிக் கொடுத்தாரா? அடி போடி, அண்டர் மல்லர் இதையா அவர் இவளுக்கு சொல்லிக் கொடுப்பார்? தவ முனிவர் பாவம், அவரையே மடக்கிவிட்டாயே கைகேசி. என்ன கிண்டலா? நான் ஒன்றும் மற்றவர்களைப் போல் சிந்திப்பவள் அல்ல. திசைகளுக்கு எது இல்லை சொல்ல முடியுமா? அதுபோல் என் சிந்தனைகளும் அப்படித்தான், எல்லை இல்லாதவை. வட்டத்துக்குள் வட்டமிடும் ஒரு பறவையாய் நான் இருக்க விரும்பவில்லை. எல்லையற்ற வானம், முடிந்தவரை பறக்க வேண்டும். அதனால்தான் விஷ்ணுவனை என்னிடம் விழச் செய்தேன். பெரிய திட்டம் போல் உள்ளதே. எங்களிடம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரம் ஒரு அற்புதமான தலைவன் வர வேண்டும். அதற்காகத்தான் என் தந்தையின் தாயின் ஆசைப்படி இது நடைபெறுகிறது. அசுர குலத்தின் அழிவை நிறுத்த என்னாலான முயற்சி, அசுர சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்த நான் எடுக்கும் பிரயத்தனம். இந்த விடயம் விஸ்ரவனுக்கு தெரிந்தால்? அதுவும் எனக்கு தெரியும். ஒரு பெண்ணாக கணவனை பிரிந்திருப்பது வருத்தத்துக்குரியதுதான். ஆனாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கென்னவோ இது சரியாகவே படவில்லை கைகேசி. முடிந்தளவு என்னோடு இருங்கள். என் முடிவுகளை என்னோடே விட்டுவிடுங்கள். வலிகள் வரும்போது அவை எனக்கு மட்டும் சொந்தமாக இருக்கும். நீங்கள் சொல்லி இது நடந்துவிட்டதே என யாரும் பங்கு போட தேவையில்லை. விஸ்ரவன் ஏற்கனவே திருமணமானவன். இளவிடா எனும் பெண் அவனுடைய மனைவி. குபேரன் எனும் மகனும் உள்ளான். எனக்கு தெரியும். தெரிந்தும் தெரியாமல் இருக்கிறேன் என்றால் காரணம் உண்டு. கைகேசி, கைகேசி, யாரோ உங்கள் பகுதியில் இருக்கும் மிருகங்களை வேட்டையாட குதிரைகளில் செல்கிறார்கள். எங்கள் பகுதியில் எங்களுக்கு தெரியாமல் வேட்டையா? வாங்கடி ஒரு கை பார்ப்போம்.
எப்படா ஒருவனை வழுக்கலாம் என்று காத்திருந்தேன், இன்று சிக்கினாண்டா. வந்திருப்பவர்கள் யார் என்று தெரியாது, அதி பயங்கரமானவர்களோ தெரியாது. எதற்கும் தயாராகுங்கள், வாருங்கள் காட்டுப்பகுதிக்கு செல்வோம். செம்பா, உன் அவசர புத்தியை இங்கே காட்டிவிடாதே. மாயா பொறுமை. இவர்கள் யக்ஷர்களின் ஒரு பிரிவினர். மிருகங்களை கொள்ளுதல் போன்றே மக்களையும் கொள்ளக்கூடியவர்கள். ஈவு இரக்கமற்றவர்கள். இவர்களோடு சண்டைக்கு போனால் மிக பெரிய யுத்தமாக மாறும். அவர்களை அப்படியே விடுங்கள். என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். அமைதியும் ஒரு விதமான போர்தான். நீண்ட நேரம் இவர்கள் இந்த காட்டில் இருக்கப் போவதில்லை. இது சுமாலியின் இடம் என்பது அவர்களுக்கு தெரியும். கைகேசி, எங்கே எப்போது எப்படி யோசித்து செயற்படுவதும் ஒரு கலைதான். அதை உன்னிடம் பார்க்கிறேன். வாருங்கள், நாங்கள் செல்வோம்.